தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி இருபது ஆன்லைன் கலந்தாய்வில் பங்கேற்க உள்ள மாணவ மாணவியர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இருந்தது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஆண்டு ஏப்ரல் மே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட்ட செமஸ்டர் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் கல்லூரிகளின் தேர்ச்சி விகித பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தேர்ச்சி விகித பட்டியலில் தன்னாட்சி பெறாத இணைப்பு கல்லூரிகள் தன்னாட்சி கல்வி நிறுவனங்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகங்கள் என்று தனித்தனியாக பட்டியலிடப்பட்டுள்ளது நானூற்றி நாற்பத்தி மூன்று தன்னாட்சி பெறாத இணைப்பு கல்லூரிகளில் இரண்டு கல்லூரிகள் மட்டுமே எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான தேர்ச்சி விகிதங்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பதினோரு கல்லூரிகளில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை தன்னாட்சி கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கல்வி நிறுவனங்கள் இரண்டு கல்வி நிறுவனங்கள் மட்டுமே தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான தேர்ச்சி விகிதங்களை பெற்றுள்ளது வளாக கல்லூரிகள் அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ஐந்து சதவீத தேர்ச்சியை மட்டுமே பெற்றுள்ளது ஏப்ரல் மே மாத தேர்ச்சி பட்டியல் நானூத்தி எண்பது தன்னாட்சி பெறாத இணைப்பு கல்லூரிகளில் நாமக்கல் விவேகானந்தா பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரியில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் ஆறு கல்லூரிகளில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான தேர்ச்சி விகிதங்கள் பெற்றுள்ளது இரண்டு கல்லூரிகளில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை தன்னாட்சி கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களில் இரண்டு கல்வி நிறுவனங்கள் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான தேர்ச்சியை பெற்றுள்ளது பல்கலைக்கழக வளாகங்களில் எம்ஐடி கல்வி நிறுவனம் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதம் தேர்ச்சியை பெற்றுள்ளது மேலும் முழு தகவல்களுக்கு இணையதளத்தை பாருங்கள் இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் வந்து லிங்க்கு தெளிவாக பாருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற கல்லூரியில் மாணவ மாணவியர்களின் தேர்ச்சி விகிதம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கல்லூரியை தேர்ந்தெடுங்க சாய்ஸ் லிஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நவம்பர் மாதத்துக்கான தேர்ச்சி விகிதங்கள் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ தனித்தனியாக பிடிஎஃப் இருக்குது ஒவ்வொரு பிடிஎஃபையும் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இருக்கு அப்படின்றத இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சம்டைம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லைனா வந்து வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகாமல் போயிடத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு தரவாக செக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடைய தேர்ச்சி விகிதங்களை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ப்ரீவியஸ் இயர் கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கரண்ட் இயர் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்டை கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்